19வது படலம். இந்த படலம் நான் மாட கூடல் ஆன படலம் என்று பெயர். அதனால் இந்த படலம் துவங்குவதே கூடல் படலம், திருக்கூடல் படலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படலம் 2வது காண்டத்தில் இருந்து துவங்குகிறது. இதிலிருந்து வர்ற படலங்கள் அனைத்தும் கூடல் படலம் அப்படின்னு கொள்வோம். 19வது படலத்தினுடைய பெயர் நான் மாட கூடல் ஆன படலம். இப்போ வருணன் விட்ட மழை இன்னும் நிற்கலை. கடலை தான் சுவாமி வற்ற வச்சார். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. இப்போ சென்னையில் மழை பெஞ்சுது. மழை வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாக்குமா அப்படின்னு கேட்டால் அவினாசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சென்னையில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அது எவ்வளோ பிரச்சனைக்கு நம்மளை ஆளாக்கும் அப்படின்னு நாங்கள் அனுபவ ரீதியாக அனுபவித்து பார்த்த காரணத்தினால். அப்படி மழை அதீதமாக வந்து பெய்து கொண்டிருந்த போது சுவாமி என்ன தெரியுமா பண்ணார், அந்த மேகங்கள் அனைத்திற்கும் கட்டளையிட்டு இனிமேல் நீங்கள் இந்த நகரத்தினுடைய 4 மாடங்களிலேயும் நின்று அரண்களாக விளங்கி உள்ளே வேறு மழை மேகங்களை விடாமல் தடுக்க கடவுது என்று சுவாமி உத்தரவிட்டார். அந்த உத்தரவிற்கு ஏற்ப 4 மேகங்களும் 4 திசைகளில் கூடல் மாநகரை காப்பதற்காக நின்றதனால் அவ்வூருக்கு நான் மாட கூடல் அப்படின்னு பேர். மதுரைக்கு நான் மாட கூடல்னு ஒரு பெயர் ஏன் வந்ததுன்னா இந்த விளையாடலின் மூலமாக வந்தது. மேகங்கள் 4 திசையிலும் நின்று மதுரையை சூழ்ந்து கொண்டதே, ஒரு துளி மழை கூட உள்ள வரல. வருணன் பார்த்தான், இதுக்கு மேலே நம்மக்கிட்ட சக்தி இல்லை, நேராக போய் சரணாகதி அடைஞ்சிருவோம்னு விறு 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 விறுன்னு புறப்பட்டு சொக்கநாதரை தேடி உள்ள வரார். உள்ள வந்தவர் அந்த பொற்றாமரை குளத்தை தாண்டி தான் உள்ளே போகணும். இந்த பொற்றாமரை குளத்தை பார்த்தாரோ இல்லையோ, பார்த்த உடனேயே அவரை சூழ்ந்து அவரை துன்புறுத்தி கொண்டிருந்த வயிற்று வலி கனப்பொழுதிலேயே பறந்து உள்ள கால் வச்சு குளத்தை தான் பார்த்தார். அப்பதான் தேவேந்திரன் சொன்னது ஞாபகம் வந்தது, இப்பொற்றாமரை குளத்தில் நீராடி பெருமானை வணங்கித்தான் தீராத என் பாவம் தீர்ந்தது என்ற வாச்சகத்தை அவர் அப்பதான் நம்பினார். போய் பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார். பெருமானே, நான் தவறு செய்து விட்டேன், உன்னுடைய பெருமை தெரியாத நான் ஏளனமாய் பேசிவிட்டேன், என்னை மன்னித்தொருள வேண்டும். இனிமேல் இம்மதுரை இம்மேகங்களினாலேயே சூழப்பட்டு என்றும் மழையினால் இந்நகருக்கு ஆபத்து வராமல் நான் காத்து இந்த நகரை நான் மாட கூடலாகவே விளங்கச் செய்வேன், ஆகவே என்னை மன்னித்தொருள வேண்டும் என்ற பெருமானிடத்திலே விண்ணப்பம் வைத்தார். சொக்கேச பெருமான் அந்த வருணனுக்கு கருணை காட்டிய படலமாக நான் மாட கூடல் ஆன படலம் என்கின்ற இந்த 19வது படலம் இதோடு பூர்த்தியாகிறது. 20வது படலமாக எல்லாம் வல்ல சித்தர் திருவிளையாடல் படலம் அப்படின்னு இந்த படலத்திற்கு பெயர். இந்த 20வது படலத்தில் ரொம்ப அற்புதமாக பெருமானுடைய விளையாடல்களை எல்லாம் காண முடியும். இந்த அபிஷேக பாண்டியன் தன்னுடைய நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் பெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்றார். தினமும் போய் பெருமானை வழிபடக்கூடிய அபிஷேக பாண்டியன் பெருமானுடைய திருவடியிலே விண்ணப்பம் பண்றார், பெருமானே இந்த மக்கள் பல பிரச்சனைகளாலே அல்லலுற்று வாழ்கிறார்கள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற வழி எங்களுக்கு தெரியவில்லை. அது உடல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கை ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், அனுபவ ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் அதை தீர்ப்பதற்கான வழி எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் நீரே எல்லா நிலையிலும் இருந்து இப்பிரச்சனைகளை தீர்த்து அருள வேண்டும் என்று சுவாமியினிடத்திலே பல நாள் விண்ணப்பம் செய்தார். இதை பெருமான் ஒரு நாள் செவிசாய்க்கிறார். செவிசாய்த்த பெருமாள் என்ன பண்ணுறாரு, தன்னை தாமே ஒரு சித்த புருஷராக மாற்றுகிறார். இந்த தலையில் இருக்கிற கங்கையிலே ஒரு சடை, காதில் நல்ல அருமையான குண்டலம், நெற்றி நிறைய திருநீர், கழுத்தில் ருத்ராட்சம், காவி உடை, கையில் ஒரு கோல், ஒரு கமண்டலம், ஒரு குடுவை, இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுவாமி அழகாக ஒரு முனிவரினுடைய தோரணையில் தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு சித்த புருஷராக மதுரை மண்ணிலே அப்படி திருவடி எடுத்து வைக்கிறார். மக்களை எல்லாம் பார்க்குறார், மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்னு எல்லாரையும் பார்க்குறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணமாக வாழ்கிறார்கள். அவர் நேராக போனார், குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதில் ஒரு குழந்தை சொல்லுது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னுச்சு. அந்த சித்த புருஷர் பார்த்தார், ஏன் குழந்தை சாப்பிட்றதுக்கு அங்கே போகிறேன், இங்கே வா, உனக்கு என்ன ரொம்ப பிரியமாக இருக்கும் நீ சொல்லு. எனக்கு கல்கண்டு ரொம்ப பிரியம், நான் சாப்பிடுவேன்.
அவர் பார்த்தார் கீழே இருக்கிற கூழாங்கல்ல அப்படி அள்ளினார். இந்தா சாப்பிடு அப்படின்னார். குழந்தை சொல்லிச்சு, நான் கல்லை சாப்பிடுவேன்னு சொல்லல தாத்தா, கல் கண்டு சாப்பிடுவேன் தான் நான் சொன்னேன், நீ கல்லை எதுக்கு எனக்கு கொடுக்குற அவர் சொன்னார். எங்க நீ கையை பாரு அப்படின்னார். கையை திறந்து பார்த்தா அந்த கல் கற்கண்டாக மாறி இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ஒரே அதிசயம், இந்த சாமியார் தாத்தா ஏதோ விஷயம் தெரிந்த தாத்தாவா இருக்கிறார், இவர் நமக்கு கல்லை கற்கண்டா ஆக்கி கொடுக்குறார், வா வா போய் சொல்லுவோம் அப்படின்னு நேரம் அங்கேருந்து போய் அம்மா கிட்ட, அம்மா அம்மா அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தார், அந்த சித்தர் கல்லை கற்கண்டா மாற்றி கொடுத்தார், நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அந்த அம்மா பார்த்தா நிஜமாவே அப்படித்தான் ஆக்குனாரா, ஆமா அப்படித்தான் ஆக்குனார், இரு நான் வர்றேன் அப்படின்னு அங்கேருந்து வந்தா. பெருமான் திருவடியில விழுந்து வணங்கினா, பெருமானே நீண்ட காலமாக என் குடும்பம் வறுமையில் சிக்குண்டு தவிக்கிறது, என் குடும்பத்தை சார்ந்த அந்த வறுமையை போக்க எனக்கு வழி தெரியவில்லை, ஆகவே என் குடும்பத்தின் வறுமை பிணியை போக்க வேண்டும் என்று நீர் ஆசீர்வாதம் தந்தருள வேண்டும் பெருமானே என்று அவர் திருவடியில விழுந்து வணங்கினார். அவர் பார்த்தார், அம்மா உன் வீட்டுல ஈய பாத்திரம்லாம் ஏதாவது இருக்கா, ஈய பாத்திரத்தை வாங்கி இவர் என்ன பண்ண போறாரு, சுவாமி இருக்கிறதே ரெண்டு நசுங்கின அலுமினிய பாத்திரம் தான் இருக்குது, ஏதோ அதை வச்சுதான் நான் ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கு வேணுங்கிற உணவெல்லாம் சமைச்சிட்டு இருக்கிறேன், நசுங்கி இருந்தாலும் பரவாயில்ல கொண்டா அப்படின்னு போய் அந்த அம்மா நசுங்கி போன ரெண்டு குண்டா, ஒரு நாலு தட்டு, ஒரு ரெண்டு டம்ளரு இவ்வளோதான் இருந்தது. சுவாமி இவ்வளோதான், ஏம்மா இதைத்தான் வச்சு இத்தனை பிள்ளைங்களுக்கு நீ சோர்வடிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறியா, சுவாமி இது நான் எப்படி சொல்றது சுவாமி, என் வறுமை நிலை எனக்கு வேற ஒன்றும் இல்லைன்னு. அவர் பார்த்தார் அந்த போர்வையை எடுத்தார், அந்த போர்வையில் ஏகப்பட்ட ஓட்ட ஓட்டையாக இருக்குது, இது என்னம்மா நல்ல போர்வையாக ஒன்று இல்லையான்னார். இதுதான் சாமி எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல போர்வை, நான் வேணா அதை தச்சு கொடுக்கட்டுமான்னேன், ஊசி இருக்கான்னே அது போய் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வரேன்னா. இவ்வளோ வறுமையான ஒரு வீடா, சரி கொண்டா ஓட்ட இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பாத்திரத்தை எல்லாம் வச்சு சுவாமி அந்த போர்வை இப்படி பாத்திரத்தில் போட்டார். மேலே போட்டு என்னமோ முணு 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 முணுன்னார். கொஞ்சம் நேரத்தில் அம்மா இதை எடுத்து சௌகரியமாக வச்சுக்கோ அப்படின்னு அவர் பார்த்தார். என்ன இந்த ஓட்ட பாத்திரத்தையே திரும்ப நம்மளை எடுத்து சௌகரியமாக வச்சுக்கோ சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்பி போகிறாரேட்டுன்னு அந்த மேலே போட்டிருந்த அந்த போர்வை இப்படி விலக்கி பார்த்தாலா எல்லாம் தங்க பாத்திரம், அந்த தங்க பாத்திரத்துக்கு உள்ள இருக்கிறது எல்லாம் பொற்காசு, குவியல், வைரம், வைடூரியம், கோமேதகம் எல்லாம் இருந்தது. அவர் பார்த்தார், ஐயோ ஆச்சரியமா இருக்கே, வறுமை போகணும்னு தான் கேட்டோம், பல தலைமுறைக்கு வாழ வேண்டிய செல்வத்தை இந்த சித்த புருஷர் கொடுத்துட்டாரேட்னா. அவ போய் பக்கத்து வீட்டுல சொன்னான். பக்கத்து வீட்டுக்காரி உடனே அங்கேருந்து வந்து சொன்னா, பெருமானே பெருமானே எங்க வீட்லயே ரொம்ப கஷ்டம். அப்படியா, ஆமா ரொம்ப கஷ்டம், எங்கள் வீட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் வரணுமே, என்ன ஓ தாராளமாக வரணே, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வந்தார். போய் பார்த்தா வீடு முழுக்க நல்ல சாமானாக இருக்குது. அப்போவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏதோ வேண்டாத வேலை அப்படின்னு. சுவாமிகிட்ட அவர் கேட்கவே இல்லை, அவளையே கொண்டு வந்து அண்டா அண்டாவாக வச்சா. அவள் வீட்டில் பாவம் இத்தினோண்டு பார்த்துறோம், அவள் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய அண்டா, அவ்வளோ பெரிய அண்டா, அவ்வளோ பெரிய அண்டா, நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தான் ஒரு பெரிய ரத்தன கம்பளம். சுவாமி பார்த்தேன் இன்னும் இருக்கா, இவ்வளவுதான், ஆ இன்னும் இருக்கு சாமி, இதை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் வெள்ளி சாமான எல்லாம் கொண்டு வந்தா, எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சா. சாமி போதுமான்னு, ஆ இப்போதைக்கு போதும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாலு பேர் சேர்ந்து பிடிங்கப்பா, இது எல்லாத்தையும் உள்ள போட்டு போத்துங்கப்பான்னு உள்ள போட்டு போத்துனார். பழையபடியே ஒரு மனு 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 ஏதோ மந்திரம் சொன்னார், அம்மா மகிழ்ச்சியாய் வாழை கடவுது அப்படின்ட்டு வெளியே போயிட்டார். வெளியே போனோடனே அவர் ரொம்ப ஆச்சரியத்தோட திறந்து பார்த்தாலா, எல்லாம் நசுங்கி போன ஈய பாத்திரமா போச்சு. அவள் பார்த்தா சாப்பிட்றது கூட ஒரு தட்டத்தை விட்டு வைக்காம எல்லாத்தையும் உள்ள வச்சமே, இந்த சாமியார் இப்படி ஆக்கிவிட்டாரு, ஐயோ இருந்தாலும் பொல்லாத சாமியார், பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா ஒரு நல்ல சாமியார்னா, இவ சொன்னா பொல்லா சாமியார்னா, அப்படியே பரவுது, கிழக்கு வீதி முழுக்க சேதி பரவிடுச்சு. அவர் மேற்கு வீதிக்கு போயிட்டார். மேற்கு வீதிக்கு போயிட்டாரா, மேற்கு வீதிக்கு போனா ஒரு கணவன் மனைவிய வீதியில நின்று திட்டிட்டு இருக்கிறார். உனக்கு அறிவு இருக்குதா, உங்கள் அப்பனுக்கு அறிவு இருக்குதா, உங்கள் குடும்பத்துக்கு அறிவு இருக்குதா, உங்கள் பரம்பரைக்கே அறிவே கிடையாது. அவள் பாவம், அவள் உள்ளேன்னு சொல்கிறா, ஏங்க நான் செஞ்சது தப்பு, திட்டதாக இருந்தால் தயவு செய்து இப்படி வீட்டுக்குள்ளே வந்து திட்டுங்க, வீதியில் நின்று என்னை இப்படி திட்டாதீங்க, போவோர் வருவோர் எல்லாம் என்னை பார்த்து இகழ்வார்கள், தயவு செய்து உள்ளே வந்து. அவள் கண்ணீர் விடுறா. அவர் அந்த ஓரமாக நின்று அந்த சித்தர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் பார்த்தார், நான் ஏன் வீட்டுக்குள்ளே வரணும், நான் வரமாட்டேன் நான், நீ என்ன பொம்பளையானின்னு அவர் திட்டுறா 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 திட்டிகிட்டே இருந்தாரா. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம், நான் அப்பே சொன்னேன்ல இந்த பொம்பளை அப்படித்தான் ஆளாலும் மகிழ்ச்சியாக பேசினாங்களா. சுவாமி பார்த்தார், ஏப்பா இங்கே வா, யார் யானி நீ கூப்பிட்டு எனக்கு என்ன ஏதாவது சொல்ல போறியாட்னு.
நான் உன்ன வாண்டான்னு சொன்னேன், எதுக்கு நீ இவ்வளோ பேசுகிற, இங்கே வா. எதுக்கு உன் மனைவியை திட்டுறேட்டினேன், சாப்பாடு போடுன்னே, செஞ்சிட்டு இருக்கிறேன் இதை வரேன்னா, எனக்கு கூட சோறு போட முடியல, அப்புறம் என்ன பொண்டாட்டி தரமாட்டேன்னு சொல்லலையே, ஆ கேட்ட உடனே கொண்டு வந்து வைக்கணுமா இல்லையா, இங்கே வாயே, எதுக்கு கூப்பிடுற, இப்போ நீ யார், அவளுக்கு சொந்தக்காரனா, பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி பண்டாரமெல்லாம் அவளுக்கு தான் சொந்தம், அவளும் இதே மாதிரி தான் பண்டாரத்தோட சேர்ந்து சேர்ந்து அவளும் ஒரு பண்டாரமாகவே போயிட்டா, நீ அவன் சொந்தக்காரனா, நீ அவளுக்காக வந்து பறிஞ்சு பேச போறியான்னு. சுவாமி பார்த்தார், ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு கையில் ஒரு கோல் வச்சுருந்தாரா, அந்த கோலை எடுத்து மண்டமேல இப்படி ஒரு தட்டு தட்டினாரா, அவன் ஒரு வெறிநாயாக மாறிட்டான். ஒருத்தருக்கும் ஒன்றுமே பொருள், என்னடா நின்றுட்டு இருந்து கத்திட்டு இருந்தாலும் நாயாக மாறிட்டாரே, ஒரு நாய் மறுபடியும் கத்துது, எப்படி கத்துனா என்ன, எல்லாம் ஒன்று தானே, நாய் மறுபடியும் கத்துது, பொண்டாட்டி அங்கேயே இருந்து ஓடி வரணா, என் புருஷன் இங்கே நின்று கத்திட்டு இருந்தாரு என்ன, இந்த இதை கொண்டு சங்கிலியில் கட்டி போட்டுக்கோ, ரெண்டும் ஒன்று தான், அது அப்போ உள்ளே இருந்து கத்துச்சு, இப்போ இது வெளியில இருந்து கத்தோம், வேற ஒன்றும் இல்லைன்னா, அவ பார்த்தா ஐயோ சாமி என் புருஷன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாருன்னா, அதை நீ சொல்லக்கூடாது அவன் சொல்லணும்னு, அவர்கிட்ட போய் ஏங்க தெரியாமல் தப்பு பண்ணிட்டு, அது மறுபடியும் ஓ ஓ உங்குது, அது நாய் என்ன பண்ணுப்பாவோ, அது மறுபடியும் ஓ ஓ ஓ ஓ உங்குது, இங்கே பாருங்கள் நாயாமையும் உங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குதே, அவர் எவ்வளோ பெரிய மகான், அவர் ஏதோ நமக்கு சொல்கிறதுக்காக நல்லது சொல்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்குதாருன்னு நான் நினைக்கிறேன், இது மாதிரி சித்த புருஷர்களை கண்டா வணங்கணும், தயவுசெய்து இனிமேலாவது மாறுங்க, இப்படி நாயா உங்களை படைக்கிறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணனாக, குழந்தைங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகிறது, வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க அம்மா அப்பா எங்கன்னு கேட்டால் இந்த நாயை காட்டினா பிள்ளைங்கள்லாம் என்ன நினைக்கும், நாளைக்கு ஒரு சபையில் ஒரு நிகழ்ச்சின்னா இந்த நாயை கூட்டிகிட்டு போய் நடு வீட்டில் வச்சு இதுதான் எங்கள் வீட்டுக்கார், அதனால் இவரோடு சேர்த்து இந்த விசேஷத்தை நான் நடத்துகிறேன்னு சொல்ல முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கை இப்படி போயிடக்கூடாது, மட்டும் மன்னிப்பு கேளுங்கன்னு அவள் கெஞ்சிரா, அப்போ தான் அந்த நாய்க்கு யோசனை வருது, ஆமாம் தப்பு தான் பண்ணோம் அப்படின்னு நாய் திருந்தி அவர் அங்கே அந்த சித்தர் அங்கேயே தான் உட்காந்துருக்க, திண்ணையிலே தான் உட்காந்துருக்குற, அந்த நாய் போய் காலில் ஒழிஞ்சு கும்பிட்டுச்சு, அவர் மறுபடியும் அந்த கோலால் ஒரு அடி அடித்தாரா, அந்த நாய் பழையபடி மனுஷன் ஆகிடுச்சு, அந்த மனுஷன் பார்த்தார், சுவாமி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் என் பொண்டாட்டியை திட்டவே மாட்டேன்னார், அவர் சொன்னார் திட்டினாலும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வீட்டுக்குள்ளே திட்டு, நல்லது சொல்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லை, இப்படி கத்துனீனா மறுபடி நாயாக மாறிடுவேங்கிறத ஞாபகம் வச்சுட்டு போய் வாழ்னார் பெட்டர், இந்த விஷயம் உடனே சாமியார் வந்து நாயாக மாற்றிட்டார், நாயாக மாறணும்னு மறுபடி மனுஷனாக மாற்றிட்டார், இவர் ஒரு எல்லா வித்தையும் தெரிஞ்ச சாமியாராக இருக்கிறார்னு மேற்கு தெருவெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு, அவர் நேராக தெற்கு தெருவுக்கு போனார், தெற்கு தெருவுக்கு போனாரா, அங்கே ஒரு பொம்பளை ஒரு சொலகை எடுத்துக்கிட்டு புருஷனை அடிக்கிறதுக்காக ஓடி வரார், அந்த ஆள் பிடிச்சாரு ஓட்டம் பாருங்க, திடு 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 திடுன்னு தெருவில் இறங்கி ஓடுற, அவ பின்னாடியே சொலை எடுத்துக்கிட்டே வர்ற வேகமா, அப்ப அங்க இடைமறித்து ஒருத்தர் நிப்பாட்டுறார், ஒரு பழம் விற்கிற ஒரு வியாபாரி, அவர் நிப்பாட்டுறாரு அந்த அந்த மனைவிய, ஏம்மா இப்படி தினம் புருஷனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறியே, அவன் என்ன அதாம்மா பண்ணுவான், அதனால என்ன எப்படியும் கவனிக்கிறது இல்லை, எனக்கு அதுக்கு அது வாங்கி கொடுக்கறது இல்லை, இதுவன் இருமா, இந்த டைலாகை நானே சொல்லுவேன், தினோ இப்படி சொல்றியே அவனை, தினோ இப்படி நோகடிக்கிறியே அவன் பாவம் இல்லையா, அந்த மனுஷனை நீ எவ்வளோ காலந்தான் இப்படி நோக வைப்பேன், எங்க அப்பனை உதைக்கணும், எங்க அப்பா இந்த ஆள் தலையில என்ன கட்டி வைக்க போக, எனக்கு இந்த பிரச்சனை ஊர்ல எங்கெங்கிருந்தோ வந்து என் மாப்பிள்ளை கேட்டாங்க, ஏன் கெட்ட நேரம் இந்த ஆள் தலையில என்னை கட்டி வச்சிட்டாங்க, இந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா, இந்த ஆள் கூட எல்லாம் யாரு வாழ்றது, அப்போ சாமியார் வந்தார், அம்மா இது இந்த சாமியை பார்த்தா நல்ல சாமி மாதிரி தெரியுது, இந்த சாமிகிட்ட உன் பிரச்சனையை சொல்லுவோம், அவர் ஏதாவது நல்ல வழி சொல்லுவார், சாமி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வர்றார், சாமி பார்த்தார் பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கே பிரச்சனை என்னன்னு தெரியும், அம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார், அந்த கோலை தலையில் வச்சார், அவள் கழுதியாக போயிட்டான், புருஷனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா இனிமே இந்த கழுதை நம்மளை திட்டாதே, ஆனால் கழுதை உதைக்கும், அது அப்போ அவருக்கு தெரியல, இனிமே இந்த கழுதை நம்மளை திட்டாது, இவ கழுதியாக போயிட்டாட்னே, அப்புறம் அந்த கழுதியான பொண்டாட்டி கத்திக்கிட்டே இருக்கிறாள், அவள் கழுதையானாலும் கத்துறத நிப்பாட்ட மாட்டேங்கிறா, அப்புறம் புருஷனையும் பார்த்தே கத்துறா, அவள் பார்த்தார் ஐயோ நீ கழுதையானா என் வாழ்க்கை என்ன ஆகுறது, நீ வேணா என்னை திட்டிகிட்டே இருக்கலாம், ஆனால் அதை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டாதான் எனக்கு சோறு இறங்கின மாதிரி இருக்கும், இனிமே நீ இப்படி கழுதையாக இருந்தால் என் வாழ்க்கை என்ன ஆகுறது, தப்பு, அவள் போய் சொன்னார் சாமி திட்டினாலும் என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் என்னை திட்டுவா, அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, கழுதை பார்த்துது இவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறியா, இதுவரைக்கும்
வரைக்கும் இதை என்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையேட்ன. சுவாமி மறுபடியும் குச்சியை வச்சார், கழுத பொம்பளையாச்சு. அப்பதான் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார், இனிமே மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லாத, என்ன இருக்குதோ சொல்லு, நல்லது பண்ணாலும் சொல்லு கெட்டது பண்ணாலும் சொல்லுட்டார். ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் போயிட்டார். அடுத்து இன்னொரு வீட்டில் சரியான சண்டை, சண்டைனா சண்டை அப்படி ஒரு சண்டை. யாரா இந்த வீட்டில் சண்டை போடுறதுன்னு சுவாமி அந்த வீட்டு வாசலில் நின்று அப்படி உள்ளே பார்க்குறாரா, அந்த வீட்டு பையன் அவங்க அப்பாவை திட்டிகிட்டு இருக்கிறான், எனக்கு நீ சொத்து பிரித்து தரமாட்டேங்கிற அப்படின்னு அவங்க அப்பனோட சண்டை. அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா நான் இருக்கிற வரைக்குமாவது என்னை இருக்க விடுப்பாட்டினேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே போயாங்கிறான். அவர் இல்லை இல்லைப்பா, நானும் உங்கள் அம்மாவும் எங்கே போவோம், எங்களை இருக்க விடுட்டினார். அவன் கேட்கவே இல்லை. சுவாமி மடாரன்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னேன், எங்கள் அப்பனை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டு இந்த சொத்தெல்லாம் எனக்கு கேட்கறேன் தரமாட்டேங்கிற, நீங்கள் வெளியூர் சாமியார் மாதிரி இருக்கிறீங்க, உள்ளூரில் இருக்கிற ஒருத்தன்ட்டையும் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, நீங்களே சொல்லுங்கள், உங்களை பார்த்தா ரொம்ப படித்த சாமியார் மாதிரி இருக்கிறீங்க என்ன. ஆமாம் நான் ரொம்ப படித்தவன் தான், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரா. கூப்பிட்டவர் என்ன பண்ணார், குச்சியை எடுத்து மறுபடியும் அவன் மேலே வச்சார். அவன் எரும மாடாக போயிட்டான். சுவாமி பார்த்து சொன்னார், இனிமே பையனோ இதுவும் ஒன்று, அதுவும் ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாது, இதுவும் ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாது, அதனால் இந்த எரும மாட்டை கொண்டு கொட்டத்தில் கட்டி வச்சு இதுக்கு வெக்க புண்ணாக்கு போட்டு வளரட்டினார். அந்த அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க, சுவாமி நாங்கள் ரெண்டு பேரும் வேணா இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுறோம், ஆனால் என் பையனை மறுபடி பையனாகவே மாற்றி கொடுத்துருங்க சுவாமி, என் பையன் ரொம்ப நல்ல வேணேன். இப்போதான் எரும மாட்டார் இந்த பையன் பார்த்தான், ஐயோ இவ்வளோ நல்ல அப்பா அம்மாவையா நாம் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அந்த சாமியவே சுற்றி சுற்றி வருது எரும மாடு. அந்த அம்மா சொல்கிறா, என் பையன் மன்னிப்பு கேட்குறான்னா, அவன் என்னை முற்றத்துக்காக சுற்றுறான், இப்போ அந்தாண்டை நான் நம்ப மாட்டேன்னேன். அம்மா சொன்னா, பெத்தவை எனக்கு தெரியாதா சாமி, அவன் மாடா இருந்தாலும் அவனை சுமந்தவன் நான் தானே, என் பையன் திருந்திட்டான், நீங்கள் வேணால் அவனை பேச சொல்லி பாருங்க. சாமி எரும மாட்டு மேலே குச்சியை வச்சார். எரும மாடு வாயை திறந்து பேசுது. எரும மாடு சொல்லிச்சு, சுவாமி நான் எருமையான பிறகு நான் திருந்து விட்டேன், என் நான் மன்னிச்சிருங்க, இனிமே எங்கள் அப்பா அம்மாவை நான் எதிர்த்து பேச மாட்டேன், செஞ்ச தப்புக்காக நான் எரும மாடாகவே இருக்கிறேன், நான் இதே வீட்டில் இருந்தே இவர்களுக்கு நான் உழவு செய்தே இனிமேல் இவர்களுக்கு நான் உழைத்து கொள்கிறேன்னர். சுவாமி மறுபடியும் குச்சியை வச்சார். ஓ மனுஷன் ஆகிட்டான், திருந்துனதுக்கப்புறம் உனக்கு தண்டனை கிடையாது, நீ இப்போ மனுஷனாகவே இருந்து ஒழுங்க உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோட்டினர். தெற்கு வீதியிலேருந்து வடக்கு வீதிக்கு போனார். ஒருத்தர் சொன்னார், நம்ம ஊரில் குளிக்கிறதுக்கு கடலே இல்லைப்பா, மதுரையில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், கடலே இல்லட்டினார், இது என்ன ஊர் அப்படின்னாரா. உடனே சித்தர் பார்த்தார், கடல் தானையா உனக்கு வேணும், இரு இப்போவே கடல் ஊருட்டினார். கடல் ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஒருத்தர் சொன்னார், ஐயோ கடல் ஊருக்குள்ளே வந்தால் எல்லாம் அழிஞ்சு போயிருமேன்னார், அப்போ நாம் வெளியே போயிடுவோமா அப்படின்னார். மதுரை அப்படியே வெளியே போகுது. ஆமாம் இங்கே தானே இருந்தோம், ஏன் நம்ம எல்லாம் பறக்கிறோம், ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல, தூரமாக இருக்கிற பொருள் கிட்ட வருது, கிட்ட இருக்கிற பொருள் தூரமாக போகுது, மனுஷன் நாயாகிறான், நாய் மனுஷனாகிறான், மாடாகுது, எல்லாம் ஒன்றும் புரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 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 சித்தரை பற்றிய பேச்சு அங்கே மதுரை மாநகரம் முழுவதும் பரவியது. நேராக பாண்டி மன்னன் காதிலேயும் போய் விழுந்தது. பாண்டியன் தெரிந்து கொண்டார், நாம் தான் நாட்டு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தோம், ஆகவே பெருமானே தான் இங்கு வந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து அவரை தேடி நாம் செல்ல வேண்டும் என்று அபிஷேக பாண்டியன் முயற்சித்தார். எல்லாம் வல்ல சித்தராய் வந்த பெருமான் செய்த பல திருவிளையாடல்கள் நிறைந்த அந்த பகுதிதான் 20வது படலமாக, எல்லாம் வல்ல சித்தர் திருவிளையாடல் செய்த படலம் அப்படிங்கிற இந்த படலம். இந்த எல்லாம் வல்ல சித்தருக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க, நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கின்றவர்களும் வணங்க வேண்டிய தெய்வமாக உள்ளவர் இந்த எல்லாம் அல்ல சித்தர். இந்த எல்லாம் அல்ல சித்தரை வந்து நீங்க எல்லா இடங்கள்லையும் பார்க்க முடியாது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் துர்க்கையோட சன்னதி இருக்கு இல்லைங்களா, அந்த துர்க்கை சன்னதிக்கும் பக்கத்தில் எல்லாம் வல்ல சித்தர் அப்படின்னு இவரோட சன்னதி இருக்குது. அங்கே தான் நீங்கள் அவரை பார்க்கலாம். சடைமுடியோட உட்கார்ந்த கோலத்தோடு கையில் மருத்துவ குடுவையோட சுவாமி ஜபமாலையோட காட்சி தருவார். அவரை 11 முறை வலமாக வந்து அவருக்கு பிரார்த்தனையே பூக்கூடாரம் போட்டு வழிபடுதல் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. எவ்வளோ பெரிய மனநோயாக இருந்தாலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய இடர்களை களைந்து தொழிலில் நமக்கு நல்ல விருத்தியை ஏற்படுத்தி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நலன்களேனா, அவர் சித்த புருஷர், நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நலன்களை அருளக்கூடிய அந்த சித்தருக்கு பிரார்த்தனை வழிபாடே பூக்கூடாரமிட்டு அவரை வழிபடுதல் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறின உடனே 500 ரூபான்னு நினைக்கிறேன்,
ஐநூறோ 750 ரூபாயோ அதை நீங்கள் கோவிலில் கட்டினீங்கன்னா அதுக்கு அவங்களே பூக்கூடாரம் போட்டு அர்ச்சனை பண்ணி அன்றைக்கி சுவாமிக்கு வந்து நம்ம பேரால் அர்ச்சனை அலங்காரம் எல்லாம் பண்ணி பிரசாதம் தருவாங்க. பல பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை அந்த பெருமான் மிக அமைதியாக அமர்ந்து தீர்த்து கொண்டிருக்கிறார். நான் பல பேருக்கு மதுரையில் இருக்கிற போது பல பிரச்சனைகள் நீங்குவதற்காக அவர்கிட்ட சொல்லி நிறைய பேர் அவருக்கு பிரார்த்தனை பண்ணி இந்த பூக்கூடாரமிட்டு அவரை வழிபட்டு இருக்கிறார்கள். அதனால் அந்த பெருமானுடைய பிரார்த்தனையாக இந்த 20வது படலத்தில் அவர் நிகழ்த்திய பல அற்புதங்கள் எப்படி அந்த மதுரை மாநகரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியதோ அதுபோல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த சித்த புருஷர் ஏதோ ஒரு சித்தஸ்வரூபத்தில் வந்து நாம் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் அருள வேண்டும் என்று இந்த 20வது படலத்தை அவருடைய பொன்னார் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்வோம்.